ஹலோ கேஸ், வெல்கம் டு தமிழ் பசங்க ரியாக்ஷன். ஜனவரி மாதம் வந்து நம்ம சேனலுக்கு ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு 3 மாதம் கழிச்சு தான் போச்சு. ஆனால் என்னென்னு பார்த்தீங்களா, ரீசெண்டாக ஒன்று அடிச்சு ரிட்டர்ன் ஆஃப் த ட்ராகன். எஸ், மறுபடியும் ஒரு ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம சில முடிவுகள்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. நாங்கள் என்னென்னா, இன்றைக்கி அதாவது போன மூவி ப்ரோட் ஐடியே பார்த்தீங்கன்னா பார்ட் பை பார்ட் போல தான் பிளான் பண்ணுவோம். ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு ஒரு பிளான் இல்லை. ஆக்சுவலி வந்து நம்ம சேனலில் வந்து டிஃப்ரென்ஸ் காட்டின ஒரே விஷயம் என்னென்னா, ஃபுல் மூவி ஃபுல் வீடியோ வீடியோ தான், எல்லாரும் பார்ட் பார்ட் தான் போட்டுங்க. பட் என்ன பண்ணுற, டியூ டு சர்க்கம்ஸ்டான்சஸ் காப்பிரைட்ஸ், அதனால் பார்ட் பார்ட்டாக போட வேண்டியதாச்சு. ஸ்ட்ரைக் முடிஞ்சக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் பழைய பேட்டர்ன் போனோம், மறுபடியும் வச்சார் ஒருத்தர் பண்ணு. ஸோ என்னன்னா, நம்மளுக்கு வந்து இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து மறுபடியும் வந்திருக்கு. என்னன்னா, நம்மளுக்கு மொத்தம் 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் சேனலுக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று வந்துச்சுன்னா அது ஒரு வார்னிங் தான், 3 மந்த்து. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கும் போதே செகண்ட் ஒன்று வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 2 வாரத்துக்கு வந்து வீடியோ இது அப்லோட் பண்ண முடியும். 3 வந்துச்சுன்னா வட்டா மாமே தான் சேனல் காலியாகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து என்னென்னா ஒரு 2 முடிவுகள். என்னென்னா, நம்ம இந்த ஸ்ட்ரைக்கு போகிற வரைக்கும் நம்ம பழையபடி பார்ட் பை பார்ட், 3 பார்ட் ஆர் 4 பார்ட், சேம் ஒரே டேல ஒரே டைம்ல. அந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும்ல, ஹாஃப் ஹவர் டைம்ல கால தூக்குங்கிற மாதிரி அட் டைம்ல ரிலீஸ் பண்றோம். எஸ் அட் டைம் ஒரு 3 வீடியோ ஒரு 4 வீடியோ வந்து ஒரு ஹாஃப் ஹவர் இன் பிட்வீன் கேப்ல வரும். சோ இன்னொரு என்னன்னா, நம்ம இன்னொரு சேனல் வந்து ஒன்னு கிரியேட் பண்றோம். இது வந்து பேக்கப் தான், இப்போதைக்கு அது அப்லோட் பண்ண போகிறது இல்லை. இது வந்து நம்ம திடீர்னு சேனல் போச்சுன்னா எங்கே போச்சு ஏது போச்சுன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் சண்டே வரும்போது என்னங்க வழிவேலு கதவு தந்து பார்ப்பாரு மாதிரி இருந்துச்சு. அப்படின்னா ரஜினி வந்து 2.1 போயிட்டு எழுதுவாரு கார்ல, அதுக்கு போட்டு 2.1. ஸோ அதனால வந்து இன்னொரு சேனல் வந்து நம்மளோட ஹோம் பேஜ்லேயும் இருக்கும். ஸோ வந்து இந்த இதோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறோம். ஸோ அதை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு அதை அப்லோட் பண்ண மாட்டோம், அது வந்து நம்ம பேக்கப் சேஃப்டி. கிட்ட இல்லை அப்படின்னா அங்கிட்டு போயிட்டு வரேன். பா, இந்த வீடு இல்லைனா பக்கத்து வீட்டுக்கு அது தட்டி பாருங்கள், இருக்கும் அங்கே. ஆமாம், வந்து இதுதான் 2 மேஜர் சேஞ்சஸ் போட்டிங். எஸ், ஆமாம். ஏன்னா நம்ம இன்ஸ்டாலில் போட்டால் எத்தனை பேர் வரோம்னு தெரியல. இங்கே ஒரு 45,000 பேர், 47,000 பேர் இருக்காங்க. இன்ஸ்டாவில் ஒரு 5,000 பேர் தான் இருக்காங்க. ஸோ வந்து 40,000 பேர் வந்து நம்ம பார்க்க வைக்கணும்னா நம்ம இன்னொரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து அதை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வாரத்துக்கான வீடியோவில் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபகத் ஃபாசில் மூவி பார்க்கலாம். பரத் வந்துட்டான். எஸ், கண்ணாடி கூட வந்துட்டான். கடைசியாக நம்ம என்ன படம் பார்த்தோம், மகேஷ் என்ற பிரதிகாரமா? ஏய், ஆவேசம்டா. ஐயோ, ரொம்ப பின்னாடி போயிடுங்கள, இது அப்படியே போடு, அதுக்குள்ளே பார்த்து. ஓகே, ஸோ நம்ம கடைசியாக வந்து ஆவேசம் ஒரு ஃபகத் ஃபாசில் மூவி பார்த்தோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதே வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படங்களா, ஜோஜி. இதுவும் கமெண்ட்ஸில் நிறைய வந்து சேர்ந்த படம் தான், அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நாங்கள் இன்றைக்கி செலக்ட் பண்ணியிருக்கோம். எஸ், மேபி தெரியாது, நம்ம அடுத்ததும் ஃபர்ஸ்ட் ஃபாசில் மூவியே பார்க்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஜோஜி, ஜோஜி இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திலீஷ் போத்தன் ரைட்டரா. எப்பவுமே ஒரு இரு படத்தை இருந்தாலே பயங்கரமாக இருக்கும், இரு டீட்டெயிலிங் இருக்கும். இப்போ ஒரு படத்தை எடுத்திருக்காரு. ஸோ என் தெரிஞ்சு ஃபாஃபா நிறைய திலீஷ் போத்தன் கூட ஒரு இது இருக்குல்ல. இப்போ வந்து ஷோபின் ஷாகிரு, ஸ்ரீநாத் பாஷி, அவங்க ஒரு கேங் இருக்காங்க. வினித் சீனிவாசன், நிவின் பாலி, அவங்க ஒரு கேங்காக இருக்காங்க. திலீஷ் போத்தன், ஃபஹத் ஃபாசில், இவங்க ஒரு கேங்காக இருக்காங்க. இல்லை, அது ஏன்னா இப்போ இவர் இவர் ஆக்டிங்கில் ஒரு படத்தில் பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவருக்கு வரும் அது வராது. ஏன்னா இப்போ ஸ்டோரி எடுத்து ஒரு ஆக்டர்கிட்ட போயிட்டு பேசுறதுக்கு, இந்த ஆக்டருக்கு ஸ்டோரி எழுதிட்டா முடிஞ்சிரும்ல. ஸோ இந்த படத்தோட ரைட்டர் யார் பார்த்தீங்கன்னா, புஷ்கர் புஷ்கரன். ஸோ பேஸ்ட் ஆன் மேக்பெத் புக்குரா, ஓகே, பை வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஸோ இந்த படத்தோட காஸ்டிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ தான் சொல்லுவோம். எஸ், ஸ்டார்டிங் வித் பகவத் ஃபாசில், பாபுராஜ், ஷம்மி திலகன், இவர் பெசில், பெசில் ஜோசப், உன்மாயா பிரசாத், எல்லா படத்துலயும் என்னடா அது, எங்களுக்கு தெரிஞ்ச காஸ்டிங். எஸ், சோ இது என்ன ஆன்லைன் ஜானர் தான் தெரியுமா, கிரைம் டிராமா. வில்லியம் ஷேக்ஸ்பியர் புக், ஆனா வந்து எனக்கு தெரிஞ்ச புக் எல்லாம் இவ்வளவு, நம்ம இங்கிலீஷ் 2 சாப்டர்ல இந்த ஸ்டோரி கூட சொல்லிருக்கலாம் நம்மளுக்கு. போக போக ஞாபகம் நான் டீடைல். சோ ஓகே गाइस, சோ இது அந்த படத்துல காஸ்டிங் ஆன்லைன் எல்லாமே. சோ இதுக்கு அப்புறம் நம்ம ரியாக்ஷன் பண்ணுவோம். எடேவே உச்சிக்கு ஆனங்கடா. ஓகேடா. போய்டா.
இது பார்த்தா எனக்கு இந்த கேரளா க்ரைம் கொஞ்சம் இது நடந்தது, அதுவும் விஷுவல் சிப் தானே இருக்கு. இல்லை இல்லை இல்லை, நீ நினைக்கிற மாதிரி திலீஷ் போத்தன் படத்துல எல்லாமே இருக்காங்க அவரோட செட்டு நினைக்கிறேன். வெற்றி கொரோனா டைம் தான் வெற்றி. ஆனால் எனக்கு இந்த மாதிரி இடத்துல லிவிங் பண்ணுறது என்ன பயணம், திடீர்னு பாம்பு கிம்பு வந்துச்சுன்னா என்ன பண்ணுது, இல்லை ஃபுல்லாக க்ரீனரி பாம்பு விட்ட பிடிக்குன்னு ஏறி கண்டிப்பாக இருக்கும். நம்ம வீட்டிகிட்டே வந்துடுது. சரி அந்த கிராஃபிக்ஸ் கார்டு இருந்துச்சு இவ்வளோ இதுவாக இருக்கும். அது அந்த ஆஸ் ஷாட் கன் இருக்கும்ல, கன்னோட டைப் கொடுத்து அவங்க பார்த்துக்கிறல. இது நம்ம மஞ்சள் கலர் புல்லட் ஒரு ஃபோர்ஸில் போவோம், வயலட் கலர் புல்லட் ஒரு ஃபோர்ஸில் போவோம். வயலட்டா இல்லை ഡീസല് കുറവാ. അതിനാ സമയം എടുക്കാൻ, അവനൊന്നും തൊട്ട് പട്ടിണിയാടാ. പിന്നെ പിക്കപ്പിൽ 1500 രൂപയ്ക്ക് ഡീസൽ അടിച്ചു, രണ്ട് പാക്കറ്റിൽ അയച്ചു, ബാക്കി വെച്ചു. എന്തോ ഇത് ആശ്രമം. അപ്പൊ ചോദിച്ചാൽ ഞാൻ രാവിലെ പെട്ടെന്ന് അങ്ങ് പറഞ്ഞു കേട്ടോ. ഓ യുകെ പോറ എന്റെ അക്കൗണ്ടിൽ പൈസ എടുത്തു കഴിഞ്ഞ 24-ാം തീയതി എന്റെ കാർഡ് ഉപയോഗിച്ച് നീ നെറ്റിൽ നിന്ന് 8000 രൂപ മോട്ടിച്ച് കേടാ. സത്യം നിനക്കും നിന്റെ തൊലിഞ്ഞ കുതിരയ്ക്ക് ഞാൻ ചെലവിന് തരുന്നില്ലേ അല്ലേ, അത് നിന്നുകൊണ്ട് ചാണകമായിട്ട് മിണ്ട അവിടെ കിടന്നോ. കുതിരമാർക്ക് ഡള്ള ടൂറിസം മൊത്തം മൂഞ്ചിരിക്കുക, ഞാൻ തരും. തന്നില്ലെങ്കിൽ നടു ചവിട്ടി ചവിട്ടിയാണ് എന്നിട്ട് ഞാൻ നിനക്ക് ചെലവിന് തരൂട, അതാടാ എനിക്ക് ലാഭം. പൊട്ടു കൊല്ലം ഉണ്ടായാലേ അതേ ഒന്നും വേസ്റ്റാ. ഇഷ്ടം പോലെ വെള്ളം കിട്ടും. ആരതിരിക്കുള്ളതുണ്ട്, വാൽമോണെ പോട്ടറ വലിച്ചിങ് എടുക്ക്. അങ്ങനെ സംഖ്യകളെ അവിടെ വെച്ച് നമ്മൾ രണ്ട് കൂട്ടങ്ങളാക്കി, നാഷണൽസ് ഇറാഷണൽസ്. എടാ നീ ആ ഷിൻഡോ എന്ന് വിളിച്ചേ,
ഗണിന് എത്രയും ചോദിച്ചു നമുക്ക് അതീ കുട്ടറുമാണ്ടോമാറ്റിക് ആണ് അത് പൈസ കൊടുക്കും ഇതിൻ്റെ കൂടെ ഉണ്ടാ സെപ്പറേറ്റ് വാങ്ങണം അത് ഇപ്പൊ ഒരു ഓഫറുണ്ട് അത് 100 വലറ്റ് ഫ്രീ ആയിട്ട് കിട്ടും ഇതെന്നാ കൊടുത്താ നമ്മടാ ഗണ്ണാണോ വലറ്റിനാണ് ഗണ്ണിനടാ ഗണ്ണൊരു 8000 എത്ര ഉള്ളത് നീ ഓൺലൈൻ വരുത്തതായിരിക്കും കടലത്ത് അങ്ങോട്ട് പോയി എന്താടാ என்ன பண்றாங்க சுட்றாங்க தள்ளு தள்ளு இல்ல தண்ணி ஏதோ அந்த பைப்ல அடைச்சிட்டு ஒடிஞ்சு விழுந்துருக்கு அங்கோட்டு மாறிக்கிற மட்டும் ராஜ்கிரண் மாதிரி போலாம் அந்த கேரளா ராஜ்கிரண் போல ஒரே புள்ளில வரப்போகுது நீங்க பொக்கி பிடிக்கிற மாதிரி പ്ലീസ് ഒരു കോപ്പും വേണ്ടെന്നാ അത് പറയുന്നത് നമുക്ക് വിളിച്ചു വെച്ചിട്ട് മെഡിക്കൽ സയൻസിന് ചെയ്യാൻ പറ്റുന്നല്ല അവർ ചെയ്യുന്നത് മനുഷ്യന്മാരുടെ കാര്യമൊക്കെ ഇത്ര ഉള്ളു കുളം മരിച്ച മീനും കണ്ടിരിക്കും യാർക്കുമേ താത്താവ പിടിയില്ല പോലെയാ താത്താവ ഇവർക്ക് അപ്പാടാ ഇല്ലടാ എന്തോ സോൾട്ട ചെടി പോയത് എടുക്കാൻ വേണ്ടി പുള്ളി ഇറങ്ങിയത് ഈ പ്രായത്തിൽ ഇടവെല്ലാം കഴിച്ചായിരുന്നോ ഇവിടെ വന്നില്ലേ ക്യാൻറ്റീനോട്ട് വരുമ്പോ കവനെ ആ ചേട്ടെ കിടത്തി നോക്കാൻ ബെറ്ററാകും എന്നൊക്കെയാണ് കവന്മാർ പറയുന്നത് അവിടെ ഞാൻ കയറിക്കാം വലിയ ഓപ്പൊന്നുണ്ട് നോക്കുന്ന വേറെ എങ്ങോട്ടെങ്കിലും ഉണ്ടായിരുന്നു എവിടേക്ക് കൊണ്ടുപോകാം എല്ലായിടത്തും ഇങ്ങനെ പറഞ്ഞേട്ടായി ഒപ്പിടിക്കാനുള്ള ബോധം എങ്കിലും ഉണ്ടോ ഒരു ചെക്ക് സൈൻ ചെയ്യുന്നുണ്ടായിരുന്നു പിന്നെ കാര്യങ്ങളൊന്നും ഓടത്തില്ലെന്നേ എൻ്റെ ജെയ്സ ബോധം വന്നാലും കയ്യൊന്നും കൂട്ടി കിട്ടണ്ടേ നല്ലൊരു വലയൊക്കെ നടക്കൂ നമുക്ക് തമ്പും പ്രശ്നം എടുക്കാൻ പറ്റും ആ വെച്ച് തമ്പി പ്രശ്നം എല്ലാം കൂടെ അകത്ത് പോയി കിടക്കില്ല ടോഡ് കയറി പോയി അപ്പന്നെ കൊല്ലും കട്ടാവേ വിജി വായുവിന് നല്ലൊരു ഡീൽ തോന്നുന്നു ആഹാ പോയടിച്ചല്ലോ സന്തോഷിക്കാറായിട്ടില്ല ആ പടുതയുടെ താഴെ നിർത്തി അവനൊരു ഗുമ്മില്ലെന്ന ബ്രോക്കർ പറഞ്ഞു മുറ്റത്തോട്ട് ഇറക്കി നിർത്തിയിരുന്നേ നല്ല റോയൽ ഫീലാ ഇങ്ങോട്ട് കയറ്റിയാൽ മുട്ടുകാർ കല്ലി പിടിക്കുന്ന കട്ടപ്പ പറഞ്ഞിരിക്കുന്നു ഒരു സീനല്ല ജോമോൻ ചേട്ടായി ജസ്റ്റ് ഒന്ന് പറഞ്ഞു ജോജിയെ നിന്നെ കൂടെ വീടല്ലേടാ ആരോട് ചോദിക്കാൻ നീ കയറ്റിയാൽ കേട്ടണം ആ ജോമോൻ ചേട്ടാ ഞാൻ കുറച്ച് തിരക്കാം അങ്ങോട്ട് വിളിക്കാം ജോജി അവൻ ഇത്തിരി തിരക്കിലാണ് പിന്നീട് നീ ഇങ്ങോട്ട് വരണം
நல்ல வேல இடம் பெருசா இருக்கு. மூணு பேருங்களா? மூணு பசங்களோ இல்ல அவங்க ஃபேமிலி டாக்டர் அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு இது யாரு தெரியுண்டே ஜோதி சொல்லுங்க. ദേശത്തിൽ കിടന്നപ്പോ ഇത്രയ്ക്ക് ഭീകരത ഉണ്ടായില്ല. ഇതിപ്പോ അനച്ചേ കുട്ടുമ്പം പോകടാ, നമ്മുടെ അപ്പനൊന്നുമല്ല കിടക്കണം. പിന്നെ ഞാൻ പറഞ്ഞേക്കാം, നമ്മുടെ അപ്പനെ നമ്മള് മാക്സിമം ഹാപ്പി ആക്കണം. അതിനുവേണ്ടി കട്ടയ്ക്ക് പണിയെടുക്കണം, പ്രാർത്ഥിക്കണം. ഇന്ന് പോലെ ഈ വീട്ടിൽ സന്ധ്യാപ്രാർത്ഥന ഉണ്ടാവും കൃത്യം 8 മണിക്ക്. ഞാൻ ചൊല്ലും, റബ്ബർ കടയും കോപ്പും ഒക്കെ അടച്ച് നീ നേരത്തെ ഇങ്ങോട്ട് എത്തിക്കണം. കേട്ടല്ല ഓപ്പി, നിന്നോടാണ് മെയിനായിട്ട് പറഞ്ഞത്. ഞാൻ ഇവിടെ പോവാൻ, ആ ഇവിടെ തന്നെ കാണണം. ജോലി എന്ത് പരിപാടി? ഭയങ്കര ദാഹമല്ലേ? എമ്മച്ചുണ്ട് പൊട്ടിച്ചത്. നിന്റെ അവസ്ഥ എന്താണ്? ഓക്കെ. നാളെ മറ്റന്നാൾ എനിക്ക് ക്ലിനിക്കുണ്ട്. അപ്പൊ ഞാനൊരു അച്ഛനെ കൂട്ടി ഞാൻ വരാം. ഈ കണ്ടീഷനിൽ വണ്ടി ഓടിച്ചു പോകണ്ട, ഞാൻ കൊണ്ടുപോയി. എത്രയൊക്കെ അങ്ങടെ ആക്കല്ലേ നമ്മുടെ ചേട്ടായിനെ ഒന്ന് കൊണ്ടുപോയിട്ടടാ. ചേട്ടാ എത്തിയേ? ഗുഡ്. ഉള്ളു പറഞ്ഞ അപ്രകാരം ഉള്ളു പറഞ്ഞ വാവ് കിടക്കത്ത്. ഗുഡ് നൈറ്റ്. ഈശ്വര இதெல்லாம் பண்ணி அவர் ஏந்து போறது நாளைக்கு சாப்பிட்றேன்னு சொன்னவரு நைட்டு தாங்க மாட்டேன்னு சொன்னாரு. சந்தோஷமாக இல்லை, ஏதோ நடந்துக்குது போல. ஃபஃபாவை ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஃபேமிலி இன்ஃபீரியர் கை மாதிரி தான் காட்டிட்டு வராங்க. சந்தோஷமாக போகிறாரு. போயிட்டு காசு எடுப்பார் நினைக்கிறேன். அன்றைக்கி 8000 ரூபா எடுத்ததுக்கு எவ்வளோ திட்டினேன். டான்சன் குளப்ஸில் ஒரு பேர் என்னது? காந்தி சாரா? இதே சொல் பண்ணி என்ன மொழிடாது? மலையாளம் தானா? സുഹൃത്തെ, സ്വാഭാവികമാണ്. നമ്മുടെ പിതാവ് ജീവിതത്തിൽ ചെയ്തു പോയിട്ടുള്ള പാപങ്ങൾ ഏറ്റുപറയുന്നതാണ്. ബുദ്ധിമുട്ടുണ്ടാവും. ജോമോൻ ഇപ്പം ചെയ്യേണ്ടത് തൽക്കാലം അങ്ങോട്ട് മാറി നിന്നിട്ട് കണ്ണുകളടച്ച അപ്പച്ചന് വേണ്ടി മുട്ടിപ്പോയി പ്രാർത്ഥിക്കും. കേട്ടോടി യേശുപന്ത്രണ്ട് പേരോട് ഇപ്രകാരം കൽപ്പിച്ചത്, നിങ്ങൾ പുറജാതികളുടെ വഴിയെ സഞ്ചരിക്കരുത്. നിങ്ങൾ പൊന്നും വെള്ളിയും മടിശീലകളിൽ കാശും സമ്പാദിക്കരുത്. ബാർക്ക്മോർ ഷൈനോ സ്ലോമോ
മിസ്റ്റർ ജോമോനെ ഞാൻ പറയുന്നത് മനസ്സിലാവുന്നില്ല എന്നുണ്ടോ? അത്യാവശ്യം കായിക ഗൗരവമുള്ള ആരെങ്കിലും ആണെങ്കിൽ മനസ്സിലാവേണ്ടതാണല്ലോ. ഇവിടെ പ്രായ അറിവുള്ള ആരുമില്ല അദ്ദേഹത്തെ ഒന്ന് പറഞ്ഞ് മനസ്സിലാക്കാൻ. എല്ലാവരും ഇങ്ങോട്ടും ശ്രദ്ധിച്ചേ, നമ്മുടെ ഈ പിതാവ് അദ്ദേഹത്തിൻ്റെ ജീവിതത്തിൽ ഇന്ദ്രിയങ്ങൾ കൊണ്ട് ചെയ്തു പോയിട്ടുള്ള പാപങ്ങൾ പരിഹരിക്കപ്പെടാൻ വേണ്ടിയിട്ട് നമ്മുടെ പിതാക്കന്മാർ നമുക്ക് കൽപ്പിച്ചു തന്നിട്ടുള്ള ഒരു കൂതാശയാണ് വിശുദ്ധ തൈലാഭിഷേകം എന്ന് പറയുന്നത്. അത് ഇടയ്ക്ക് വെച്ച് ബ്രേക്ക് ചെയ്യാൻ നിങ്ങൾക്കോ എനിക്കോ യാതൊരുവിധ അധികാരവും ഇല്ല, അവകാശവും ഇല്ല. കൊണ്ടുപോയിട്ട് കാര്യമില്ല. അപ്പച്ചൻ്റെ ഓരോ ഇന്ദ്രിയത്തിലും വിശുദ്ധ തൈലം പൂശി പാപമോചനത്തിനായിട്ടാണ് പിതൃപുത്ര പരിശുദ്ധ. ஹாஸ்பிட்டல்ல இருந்த வரைக்கும் அவருக்கு கொஞ்சம் நல்லா இருந்தா இருந்தா சொன்னாங்க. இங்க வந்தோன்னதான் மக்களே சர்ஜரி என்னக்க பண்ணி காச்சடிச்சுள்ள பரிபாடியும் வேணி தல மாற்றி வைக்கணும் வரை பண்ண பரிபாடி நமக்கு வேற ஓப்ஷன் இல்லல்லோ. ஏட்டா 15 லட்சம் ரூபா வர்றது கடையா நாட்டுக்காரே போதிப்பீங்க மேல ஒரு ட்ரோன். அப்பன் ஃபைட் ചെയ്യുന്നുണ്ട്, റിസൾട്ട് എന്താവുന്ന് അറിയില്ല. ചേട്ടാ ഈസി ആയിട്ട് പോരുന്നു എനിക്ക് ഉറപ്പാ. സർജറിയിൽ ഗ്രൂപ്പ് വേണ്ടെന്ന് എല്ലാരും പറയുന്നു, പക്ഷെ നമുക്ക് ഓപ്പറേഷൻ്റെ പറ്റും. ഇവർ വാച്ച് വാങ്ങിയിരിക്കാരെ ആ പയ്യനെ വന്ന് ഇത് ഡ്രോൺ அஞ்சாம் എന്നിട്ടാ ജയസിൻ്റെ ചോദിക്കാതെ വോയിസ് ഉണ്ട്, കഥയ്ക്ക് കണ്ണതും പിടിക്കുന്നുണ്ട്, വയറിംഗ് ഒക്കെ പോയി കിടക്കും. ഇപ്പൊ ചോദിച്ചാൽ ഹോപ്പുണ്ട്. ഇത് പുതിയ ടെക്നോളജി ഉണ്ട് മനസ്സിൽ. ഭയങ്കര പറയുന്നതേ, ഒരു ഓതറൈസേഷൻ ലെറ്റർ കൊടുക്കുകയാണെങ്കിൽ പിന്നെ ഞാൻ സൈൻ ചെയ്താൽ മതി. ചെക്ക് അടിപൊളി. അല്ല ഡോക്ടർ പറഞ്ഞ ഇങ്ങനത്തെ കാര്യങ്ങൾ പ്രോത്സാഹിക്കും. சேரியா போட்டார் பத்தியாவும் ஷேக் கீக்கு இல்லாம പിന്നെ காசின வர்ச்ச அவசியம்ண்டாயிருந்து ബിൻസി ഡെഫി പൊട്ടിച്ചിട്ട ഇപ്പ കാര്യങ്ങൾ ഷെയറിംഗ് ചെയ്തുകൊണ്ടിരുന്നേ. പലരും ഫ്ലാറ്റ് നോക്കിയിട്ടുണ്ടായിരുന്നു. ഞങ്ങൾ പോകുന്ന ക്ലിനിക്കിനടുത്താ. അപ്പൻ്റെ മനസ്സിൽ ഞങ്ങൾക്ക് തരാൻ വേണ്ടി എന്തെങ്കിലും ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ ഞാൻ ചാകുമെന്ന് കരുതി മക്കളുണ്ടാക്കിയ പ്ലാൻ ഒത്തില്ല. തൽക്കാലം മക്കളൊരു കാര്യം ചെയ്യും.
ഈ ഫാനിന് ഭയങ്കര സൗണ്ടാ. ഈ മുറി ഒന്ന് എ സി ആക്കാനുള്ള പണിയോ? എന്റെ പൊന്നു വിൻസി ആ കാരണം തട്ടിപ്പോ ഈ വീട്ടിൽ നിന്ന് ഒരു ചില്ലി കാശ് നമുക്ക് കിട്ടത്തില്ല. നീ ഇത് കണ്ടോ, ഇങ്ങനെ ടോപ്പാ. ഓപ്പറേഷൻ കഴിഞ്ഞിട്ട് എന്നാ ദിവസമായെന്ന? 10-ാം ക്ലാസ് കൂടെ ഞാൻ നോക്കിക്കൊണ്ടിരിക്കുക ഈ കോപ്പം തരാൻ വേണ്ടിയിട്ട്. വിൻസി മേല മേല ഇമാതിരി കോൾ കേട്ട് എന്നെ ആ മണ്ടയിലോട്ട് പറഞ്ഞു വിട്ടേക്കൽ പറഞ്ഞു നിർത്തി അങ്ങ് അവമാനിക്കുവാണെന്ന്. தாத்தா வந்து சர்வாதிகாரம் மாதிரி பண்ணுகிறாரு போல இருக்கு. இதெல்லாம் ஏதோ பிளான் பண்ணுது.